ஹலோ மக்களே வெல்கம் டு நம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ரிமைனிங் சீரியலோட ஹிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அதாவது பிரைம் டைம் சீரியல் ஹிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக ஏரமான ரோஜாவே சீசன் டூ இதில் ஜீவா வந்து பிரியா ஒன் டைம் ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க ஜுவல்லாம் கொடுப்பாங்க இல்லையா சோ அந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் மீட் எடுத்துட்டு வந்து பிரியா கிட்ட கொடுக்குறாரு பட் அவங்க வந்து அதை வாங்க மறுக்கிறாங்க அண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க இப்போ கட்டுற வீட்டுக்கு இதை வந்து ஃபீஸா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா பிரியா கிட்ட சொல்றாங்க சாரி பிரியா சிவா கிட்ட சொல்றாங்க அண்ட் இன்னொரு சைடு ஐஷூ இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எல்லார்கிட்டையும் ஜே கே வந்து ட்ரங்க் பண்ணிட்டு எங்கிட்ட ரொம்பவே மிஸ்பிஹேவ் பண்ணாரு அதாவது தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சு ஜீவாவும் பார்த்தியும் போயிட்டு ஜே கேவை செம்மையா அடிக்கிறாங்க ஸோ ஐஷு உண்மையைதான் சொல்லியிருப்பாங்களா இல்ல ஜே கேவ் கிட்ட ஜே கேவை பத்தி இந்த மாதிரி தப்பா சொன்னாதான் அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்கும் அப்படின்ற மாதிரி போய் சொல்றாங்களா அப்படின்றதுலாம் அப்கமிங் தான் தெரிய வரும் அடுத்ததாக பாண்டியன் உடைய ஹென் பார்க்கலாம் ஒரு கஸ்டமர் வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ண ஃபுட்டில் ஒரு இன்செக்ட் அதாவது பூச்சி இருக்குது அப்படின்றத பார்த்துடுறாரு ஸோ இந்த விஷயங்களை கம்ப்ளைண்ட் பண்ணதுனால ஷாப்பை வந்துட்டு அதாவது அந்த பாண்டியன் மிஸ்ஸர் சீல் வச்சிடுறாங்க இன்ஸ்பெ ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து அண்ட் மூர்த்தி வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அந்த நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாரையும் அதாவது தனமண்ணையும் சேர்த்து எல்லாருமே ரொம்பவே திட்டுறாரு இந்த மாதிரி ஏன் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அண்ட் தனமண்ணி சொல்கிறாங்க நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது தான் அது வந்து ஹெல்தியான ஃபுட் இல்லை அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேலஞ்ச் மாதிரி பண்றாங்க போல அடுத்ததாக பாக்யலட்சுமி ஹின் பார்க்கலாம் இதில் பாக்யா வந்து இனியாவோடைய அந்த மார்க் கம்மியாச்சு இல்லையா அதனால் அவங்களை வந்துட்டு ஒரு டியூஷன் சென்டரில் சேர்த்து விடுறாங்க சேர்த்துட்டு ஃபீஸுமே பே பண்ணிடுறாங்க இந்த விஷயத்தை ராமமூர்த்தி தாத்தா வந்து கோபி கிட்டே சொல்கிறாங்க கோபி வந்து அதுக்கான மணியை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க பட் அவர் வந்து தூக்கி எரிஞ்சிடுறாரு அந்த காசை அண்ட் செழியன் வந்து கோபி கிட்ட ஜெனிக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அண்ட் கோபி வந்து பிளான் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்யா வீட்டுக்கு போகணும் அதாவது அந்த ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அப்கமிங் வீக்கில் சென்னியோடைய பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வரப்போகுது பைனலி பாரதி கண்ணம்மாவோட ஹென் பார்க்கலாம் கண்ணம்மா வந்து புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க என்ன பிசினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் ஒரு நியூ பைக்கோ வந்துட்டு வாங்குறாங்க வாங்கிட்டு சொல்றாங்க உமன் எல்லா உமன்கள் அதாவது எல்லா பெண்களுக்குமே இது வந்து ஒரு விங்ஸ் மாதிரி ஒரு சிறகு மாதிரி தான் வந்துட்டு இந்த பைக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இன்னொரு சைடு ப்ரோமோல வந்த விஷயம் தான் பாரதி வந்து அவங்களுடைய வீக்கெண்டை குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா கிட்ட கேட்குறாங்க இந்த விஷயத்தை கேட்டு கண்ணம்மாவும் ஹேமாவும் ரொம்பவே குறை கோவப்படுறாங்க இதுதான் பிகேட ஹென் ரிமைனிங் ஹிண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட இன்னொரு சேனல் இருக்கு இல்லையா தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் டூ பாயிண்ட் டூ அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க